பசியாற்றக்கூடிய தயவு எப்படி வரும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே பசும்பாலி பசுமாட பசுமாட்டு நமக்கு தெய்வம். அப்ப அது கண்டு பால் கூட்டாமல் இருப்பது குற்றம் அல்லவா? இதுதான் ஜீவகாரண்யம். இந்த உணர்வு எப்போ வரும்னா ஜீவகாரண்ய ஒழுக்கத்தால் தான் வரும். பசி ஆட்டக்கூடிய அந்த உணவு தான் பால் பால் கறக்கும் போது கண்டுக்கு பால் விட்டு கறப்பான். பசி ஆட்டுக்கு அடைய வந்தான் ஐயோ பாவம் கரையில் இருந்து மாடு பசியாக இருக்கும் தண்ணி காட்டணும் மாடு குறிப்பாட்டணும். மாட்டு முதல் விவசாயம் என்ன செய்வான் உண்மையான புண்ணியவான் காலையில் வைக்க ரெண்டு போடுவான் தவிடு புண்ணாக்கு ஊற வைப்பான் மாட்டுக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிட மாட்டான். இவன் சாப்பிட்றான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கடவுள் உன் நம்பி தானே இருக்கு வாயிலாக ஜீவன். ஆக இந்த குணங்கள் தருவது ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். கடவுள் அடைவதற்கு இதெல்லாம் பல உபாயங்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் பெரிதற்குரிய மாடை பெற்றி பெற்றிருக்கிறீர்கள் பெற்றிருக்கிறோம் நாம். இந்த இளம் இருக்கும்போதே காலை உள்ள போதே முன் செய்தை வினை நீக்கி ஜென்மத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஆசான் அகத்தீசன் அருள் செய்வன் சொல்லி நான் பேசியதில் சில தவறு இருக்கதான் போதி கல்வியில்லாதவன் குற்றம் குறை எவ்வளோ தான் நான் பேசியதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.